ஐபிடிங்கிறது ஒரு கமோடிட்டி புரோக்கிங் நிறுவனம். இதுல நீங்க இலவசமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். சவுத் இந்தியாவிலேயே முதன் முறையா நீங்க லாபம் சம்பாதிச்ச பின்னாடி புரோக்கரேஜ் செலுத்தினா போதும், நஷ்டம் அடைஞ்சா செலுத்த தேவையில்லை. ஒரு நாளைக்கு நீங்க 4 முறை பே அவுட் பண்ணிக்கலாம். அக்கவுண்ட் ஓபன் பண்ற எல்லாருக்குமே MT4 மற்றும் ஏமி புரோக்கர் சார்ட் ஃப்ரீ. சோ இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. யூவி கேட்டிருக்காங்க, என்சிசி நான் 84க்கு பை பண்ணிருக்கேன், எவ்வளவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஷார்ட் டேர்ம்ல உங்க வியூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே சொன்னேன். என்சிசி என்னன்னா ஒரு 90 ரூபீஸ் கரெக்ட், 900 ரூபீஸ் மேல உடைச்சா இட் இஸ் எ குட் பை. ஓகே, அதே மாதிரி 77 இஸ் எ ஸ்டாப் லாஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து இதை பத்தி பேசினேன். ஸோ சேம் ட்ரெண்ட் கண்டினியூஸ் வர. கிரீஷ் கேட்டிருக்காங்க, சார் யுவர் வியூ ஆன் இந்தியன் பேங்க் அண்ட் JP கெமிக்கல். see இந்தியன் பேங்க் இஸ் a hold and JP கெமிக்கல் ஆல்ரெடி இன்ஃபேக்ட் நல்லா ஏறி இருக்கு. சோ அதுக்காக நீங்க வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி ஆன் ரேலிஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, ஆன் டிப் திருப்பி பை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ரமேஷ் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் டெல் அபௌட் சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு புது லிஸ்டிங், நாட் வெரி ஓல்ட் பேங்க், ஒரு டீசென்ட் பேங்க் தான் இவ்வளோ வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அண்ட் ஒன்ஸ் இந்த NPA நாட் NPA இந்த NPA சிச்சுவேஷன் வராமல் இருந்ததுன்னு வைங்களேன், லாக்டவுன் திருப்பி எல்லாமே தூக்கி தூக்கி இந்த பேங்க் வந்து ரிகவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேல போகலாம் அதுக்காக ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒரு 9 ரூபா கீழே 68 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அடுத்து ஃபோர்ட்ரைன் கேமர் அப்படின்னு ஒரு இல கேட்டிருக்காங்க, கேன் பி அக்குமுலேட் கோடாக் பேங்க். கோடாக் பேங்க் வந்து அக்குமுலேட்னு சொல்லுவேன். ஓகே, ரொம்ப நாளா வந்து ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து குறைக்கணும், RBI அந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இட் இஸ் நாட் ஒரு என்ன சொல்றது, ஒரு கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ இல்ல, அது ஷேர் ஹோல்டிங் குறைக்கணும் டாக்ஸ். ஸோ அதுக்காக வந்து அந்த ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ ஹோல்ட் பண்ணுங்க சொல்ல, ஒரு 18-50 குடிச்சு மேல போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். அடுத்து தமிழ் மோட்டிவேஷன் ஒரு ஐடியில் கேட்டு இருக்காங்க, விச் ஒன் இஸ் பெஸ்ட், டாடா பவர் அதானி பவர்? ரெண்டு பவர்லயும் கம்பேர் பண்ணீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் டாடா பவர் இஸ் பெட்டர். எதுக்குன்னா அடானி பவர் இஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஓகே சார், அடுத்து ஸ்டூடண்ட் கேட்டிருக்காங்க, கல்யாண் ஜுவல்லர்ஸ் சடனா வந்து ஹைக்கு என்ன காரணம்? ரொம்ப கீழே போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பயங்க வந்திருக்கு, அவ்வளவுதான். அண்ட் பெரிய ரீசன் எல்லாம் ஜஸ்ட் பிகாஸ் அது மேல போயிருக்குன்னு சொல்லி நான் வந்து இறங்க மாட்டேன் அதுல. ஓகே, என் ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப கிளியர். அது போட்டோம், 835 இருக்கா, 850 கூட போட்டோம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஜெம்ஸ் ஜுவல்லரி கம்பெனிஸ் வந்து as far as possible I will try to avoid. அஜித் கேட்டிருக்காங்க, can I long term buy for Ashok Leyland, IOC, SML, Coal India, Punjab National Bank? See, IOC, oil marketing companies, so cyclical இருக்கும், ஆனா valuation இப்போதைக்கு வந்து cheap இருக்கு, நீங்க வந்து hold பண்ணலாம். ரெண்டாவது ஒண்ணுனா கேக்குறீங்களா மேடம்? Ashok Leyland sir. Ashok Leyland நம்ம ஆல்ரெடி பேசணும், hold னு சொல்லிட்டேன். அப்புறம் Coal India also long term க்கு okay. Punjab National Bank. Punjab National will be a buy also. SML. SML Isuzu nu kekringala, adu vandu automobile company romba naala ore edathila maatin irukku. So neenga vandu inda rate la hold pannalam. Karthik ketirukanga, Alky Amines and Balaji Amines chemical companies gave more profits recently as a multi-bagger shares. Since both cost a little bit high now, will Indo Amine and or Amines and Plastic Caesar company shares gives the same result in long term? எனக்கு புரிஞ்சிச்சு மேடம், மேடம் எனக்கு புரிஞ்சிச்சு. see ஒண்ணே ஒன் மைண்ட்ல வைங்க பாஸ், என்னன்னா just because செக்டர்ல இருந்து ஒரு ரெண்டு கம்பெனி வந்து நல்ல ரிட்டர்ன் மல்டி பேக்கர் ஆயிடுச்சுன்னா அந்த செக்டர் முழுசா மல்டி பேக்கர் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி இது ஆகுமா தெரியாது.
இன்ஃபேக்ட் ஃப்ராங்க்லி சொல்றேன், தெரியாது. யாரும் தெரியவும் சொன்னா போய் சொல்றான்னு அர்த்தம். பிகாஸ் ஆனா இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இப்ப ஆட்டோமொபைல வந்து ஏசியர் மோட்டார் மல்டி பேக்கர் இருந்தது, மற்ற கம்பெனி மல்டி பேக்கர் ஆகல. ஸோ இது வந்து எப்பயுமே ஆகும். பட் ஒரு செக்டர் ஆனதுனால எல்லாமே ஆகணும்னு அந்த செக்டர்ல அவசியமா இல்லை. ஸோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் அது ஏறிச்சின்னு சொல்லி இது வாங்காதீங்க. மார்டின் கேட்டிருக்காங்க, டாடா கெமிக்கல்ஸ் அட் கரண்ட் லெவல் ஃபார் பை. டாடா கெமிக்கல் ஃபார் லாங் டேர்ம் கேன் பி எ பை, ஷார்ட் டேர்ம்க்கு வேணாம், லாங் டேர்ம்க்கு ஓகே. ராம் சந்திரா கேட்டிருக்காங்க, டாடா பவர், அதானி பவர் ஆர் பவர் கிரிட், விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஸ்டாக்? டாடா பவர், அடானி பவர், பவர் கிரிட், சி மூணுமே ஓகே. வேல்யூவேஷன் வைஸ் அடானி பவர் இஸ் வெரி காஸ்ட்லி, ரைட்? சோ அதுக்காக மத்த ரெண்டு வாங்குங்க. ஓகே சார். அடுத்து முகமது கேட்டிருக்காங்க, ஜெனித் ஃபைபர் 48 ருபீஸ் அட் 500 ஸ்டாக், சோ வாட் ஐ டு, ஷால் ஐ ஆவரேஜ் ஆர் எக்ஸிட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெனித் ஃபைபரா பெனி ஸ்டாக் மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு ஆக்சுவலா அதோட இது கூட கிடைக்க மாட்டேங்குது, என்ன விஷயம் தெரியல. இஸ் இட் பெனி கேப்? மேபி நீங்க வந்து சார் கமெண்ட் தெரியல, திருப்பி போடுங்க. ஓகே, அதை பார்த்துட்டு ஃபுல்லா திருப்பி வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அது சொல்றேன். எதுக்குன்னா மெயின்லி அதோட ஒரு ரேட்ஸ், ஓகே ஒரு ரேட் கிடைச்சிருக்கு ஜெனித் ஃபைபர் 50 ரூபாய். ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, பாக்கிறதுக்கு டீசெண்டா இருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப டீட்டெயில் எனக்கு தெரியாது, ஆனா என் சிஸ்டம்ல என்ன காமிச்சிட்டு இருக்குன்னா பாக்கத்துல டீசெண்டா இருக்கு. 123 அதோட புக் வேல்யூ, 50 ருபீஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வந்து இப்போ ரிகவரி கூட ஆயிட்டு இருக்கு. அதுக்காக நீங்க வந்து ஐ திங்க் யூ கேன் ஹோல்ட் தட் சொல்லுவேன் நான் இப்போதுக்கு வந்து. எஸ் இட் வில் பி ஹோல்டுங்க. புவனேஷ் கேட்டிருக்காங்க, கோல் இந்தியா பத்தி கேட்டிருக்காங்க. சி கோல் இந்தியா இஸ் அண்டர் பர்ஃபார்மிங் பிஎஸ்சி கம்பெனி. எப்பயாவது அது வந்து நல்லா பண்ணும், எப்போ நல்லா பண்ணும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க லோஸ்லன்னு பாத்தீங்கன்னா 125 ரூபாய் ரொம்ப நாளா ட்ரேட் ஆயிட்டு இப்ப 162 ரூபாய் வந்துச்சு. ஸோ இட் கேன் கண்டினியூ டூயிங் வெல், ஹோல்டுன்னு சொல்லுவேன் நான். இளங்கோ கேட்டிருக்காங்க, அதானி கேஸ், என்எம்டிசி ரெண்டும் ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப் வரப்போகுது, அதை பத்தி சொல்லுங்க. என்எம்டிசி ஓகே, அடானி வந்து சி அடானி பத்தி நான் எதுவும் தப்பு சொல்லல, ஆனா அந்த குரூப்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வேல்யூஷன் இன்னைக்கு வந்து காஸ்ட்லியா இருக்கு. அவுட் பர்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆல்ரெடி, மல்டி பேக்கர் மாறியாச்சு, ரைட்டா? அடானியும் பணக்கார ஆயிட்டாங்க, யார் யார் ஷேர்ஸ் வச்சிருந்தாங்களோ அவங்களும் பணக்கார ஆயிட்டாங்க, ரைட்? ஆனா இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணுமா? கொஞ்சம் கரெக்ஷன் வந்தா வாங்கலாம், இப்போதைக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். விஜய் கேட்டிருக்காங்க, யுவர் வியூ ஆன் ஹாத்வே கேபிள்ஸ். ஹாத்வே கேபிள் வில் பி ஏ என்னன்னா பெருசா பர்ஃபார்மிங் ஸ்டாக் இல்லைங்க. ஓகே, நீங்க வந்து டெலிகம்யூனிகேஷன் இருக்கணும்னா பாரதி இஸ் பெட்டர், ரிலையன்ஸ் இஸ் பெட்டர் தேன் ஹாத்வே சைட்ஸ். ஸோ என் சைட்ல எப்பயுமே அவாய்ட் இருக்கும். 23 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்க வந்து அட்டை பிடிச்சி இல்ல இருந்தா கண்டிப்பா வாங்கணும்னு வச்சீங்கன்னா 23 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸ்ல இருக்கும். பிச்சுமணி கேட்டிருக்காங்க, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லுங்க. சரி, இது ஏடிஏஜி குரூப், அனில் அம்பானி குரூப் ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆயிட்டு அந்த குரூப்போட ஷேர்ஸ் எல்லாமே வந்து திருப்பி ரிகவரி ஆயிட்டு இருக்கு. குரூப்புக்குள்ள வந்து எப்படியாவது திருப்பி ரிக்கவரி ஆயிடும் சொல்லி ஹார்ட் ஒர்க் செஞ்சுட்டு இருக்காங்க, கண்டிப்பா அது இருக்கு. ஸோ இது வந்து எவ்வளவு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் அது டைம் வில் ஒன்லி டெல். ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஸ்டேக்கை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே வந்து ஸ்லோவா தே ஆர் கமிங் பேக். மற்ற சில பேர் வந்து ஓடி போயிட்டாங்கல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரில, அந்த மாதிரி பண்ணல அனில் அம்பானி, ஹீஸ் ட்ரைங் டு ரிகவர். ஸோ இந்த ரிகவரி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணும். இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா பண்ணிச்சு, சிலது வந்து டபுள் ட்ரிபிள் கூட ஆயிருக்கு. ஸோ இதே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா அது எனக்கு தெரியாது, ஆனா வாட்ச்ஃபுல்லா இருக்கணும். இப்போ அவங்க கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா மேபி ரிகவரி ஆயிடும். ஆனந்த் ரூபன் கேட்டிருக்காங்க, டீடைல்ஸ் அபவுட் ஜீல், பிவிஆர் அண்ட் குஜராத் கேஸ், கேன் ஐ பை கரண்ட் பிரைஸ் ஃபார் கால் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு. கால் ஆப்ஷன் நம்ம வந்து இந்த ஷோல அட்வைஸ் பண்றது இல்லை, நான் அட்வைஸ் பண்றது இல்லை. கால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அவாய்ட் தான் சொல்லுவேன். ஆனால் கம்பெனிஸ் ஓகே, எல்லா டீசென்ட் கம்பெனிஸ் தான். ஸோ நீங்க வந்து லாங் டேர்ம்க்கு கேஷ் மார்க்கெட்ல வாங்குறீங்கன்னா வாங்கலாம். ஓகே சார். ரம்யா கேட்டிருக்காங்க, ஜேபி பவர் அண்ட் சுஸ்லான் எனர்ஜி ஃபார் லாங் டேர்ம். உங்க நல்ல ஃபியூச்சருக்காக நீங்க வாங்காதீங்க. ஓகே சார். ஃபரூக் கேட்டிருக்காங்க, ஐ வாட் 5000 ஷேர்ஸ் ஃபார் ஐஆர்எஃப்சி, ரேட் 24 ருபீஸ், சுட் ஐ கீப் ஆர் எக்ஸிட்?
இட் இஸ் ஏ கவர்மெண்ட் கம்பெனி, ஓகே, அண்ட் லாங் டேர்முக்கு வந்து நல்லா பண்ணுமா, பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி இல்ல, 24 ரூபீஸ் எங்க போகுது, மிஞ்சி மிஞ்சி போனா 21 ரூபா வரும் டவுன் சைட்ல. பை சான்ஸ் மேல போயிடுச்சுன்னா இட் இஸ் எ கிரேட் கம்பெனி, அவ்வளவுதான். சோ ஹோல்ட் பண்ணலாம் நீங்க. தனுஷேகர் கேட்டிருக்காங்க, அப்போலோ டயர்ஸ் டார்கெட் சொல்லுங்க. அப்போலோ டயர்ஸ் டார்கெட்டுன்னு எதுவுமே இல்லை, பிகாஸ் இப்போதான் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது. ஆனா ஒருவேளை 262 ரூபீஸ் அது உடச்சிச்சுன்னு வைங்களேன், இப்போ 238ல இருக்கு, 262 உடச்சிச்சுன்னா இது வந்து நல்லா பிரேக் அவுட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கோவிந்தராஜன் கேட்டிருக்காங்க, 10,000க்கு இப்போ ஷார்ட் டேர்ம்ல என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், 1 மந்த் ரேஞ்ச்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. 1 மந்த் எஃப்டி போட்டுடுங்க. பாபு கேட்டிருக்காங்க, ஃபினோலெக்ஸ் கேபிள் பை பண்ணலாமா? ஃபினோலெக்ஸ் ரெண்டுமே நல்ல கம்பெனி மேடம், கண்டிப்பா நீங்க வந்து பை பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம், லாங் டேர்ம்க்கு ஓகே. அடுத்து பாபு வந்து கேட்டிருக்காங்க, ஐ எம் ஹோல்டிங் மை போர்ட்ஃபோலியோ ஐடி செக்டார் இன் 5 ஸ்டாக், ஐ எம் லைக் இன் 2 ஸ்டாக்ஸ் இன் 5, விப்ரோ, மைண்ட்ரி, டிசிஎஸ் அண்ட் ஹெச்சிஎல் டெக். பெஸ்ட் 2 ஸ்டாக் நெக்ஸ்ட் 5 இயர், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 12-15% காகர் பெர் இயர் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அதனால அந்த அதுக்காக இந்த மாதிரி போகணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு ரெண்டு இதுல பிடிச்ச கம்பெனி வந்து விப்ரோ அண்ட் எக்ஸ்எல் டெக். ஓகே சார், சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்குமே ரொம்ப தெளிவா வந்து ஆன்சர் கொடுத்துருங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி மேடம். கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஐபிடிங்கிறது ஒரு கமோடிட்டி புரோக்கிங் நிறுவனம், இதுல நீங்க இலவசமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். சவுத் இந்தியாவிலேயே முதன் முறையா நீங்க லாபம் சம்பாதிச்ச பின்னாடி புரோக்கரேஜ் செலுத்தினா போதும், நஷ்டம் அடைஞ்சா செலுத்த தேவையில்லை. ஒரு நாளைக்கு நீங்க 4 முறை பே அவுட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்ற எல்லாருக்குமே MT4 மற்றும் ஏமி புரோக்கர் சார்ட் ஃப்ரீ. சோ இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.